வணக்க மக்களே தமிழ் மோட்டார்ஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் கோப்சிட்டி பாலத்துலேருந்து இன்றைக்கி நான் ஈரோடு பிரிருஷ்ணா கே கார் ஷோரூம்லேருந்து இருக்கிறேன் ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஆல்ரெடி நம்ம சேனலில் கியா சோனட்டோட அனிவர்சரி எடிஷனும் அந்த டாப் ஸ்பிக்கான ஹெச்டிஎக்ஸோடதும் போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் ஓகே கியா சோனட்டோட பேஸ் மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்தப்பதாக பார்த்துடலாம் ஃப்ரண்ட் பொறுத்தளவு அதே கியாவோட பேட்சிங் டயர் நோஸ்கிரில் அந்த சில்வர் ஃபினிஷிங் எல்இடி ஹெட்லாம்ஸ் கிடையாது ஹாலஜன் ஹெட்லேம்ஸ் தான் கீழே லேம்ப்ஸும் கிடையாது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த சில்வர் கலர் ஸ்கிட் ரேட்ஸோட பம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் இது தான் சேஞ்சஸாகவே இருக்குது சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க சைடில் நமக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அலை வீல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பேஸ் மால் லெவலுக்கு மேக் பர்சன் ஸ்ட்ரெட் வந்துருது இண்டிகேட்டரோட ப்ரொவிஷன் இந்த இடத்துல வந்துருது நமக்கு பாடி கலர் ஆர்வியம் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பி வந்து நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது அண்ட் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரிக்வஸ்டன் சார் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நார்மல் கீ என்றதால் எஸ்யூவி கிளாடிங் எல்லாமே இருக்குது மேலே ரூஃப் ஹில்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு அண்ட் அதே மாதிரி இதுக்கு இரநூத்தி அஞ்சு எம்எம் க்ரௌண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் டோரிஸ் அண்ட் பீம்ஸும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எஸ்யூவி கிளாடிங் எல்லாமே இந்த பேஸ் மாடல் லெவல்லேருந்தே வந்துடுது ஓகே இந்த வண்டியோட பேக் ப்ரொஃபைலை பார்க்கலாம் இந்த ஹெச்டியு பேஸ் மாடலோட பேக் ப்ரொஃபைல் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது ஓகே இதில் மேலே நமக்கு சாஃப்டின் நெட்னா எதுவுமே கொடுக்கல நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாப் லைட்ஸ் வந்துருது டீஃபாக்கர் வைப்பர்ஸில் எதுவுமே கிடையாது கேவோட பேஜிங் இருக்குது அண்ட் பேக்கில் நமக்கு டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதுக்கு கீழே சோனட்டோட பேஜிங் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே நமக்கு ரெஃப்லேட்டர்ஸும் அதுக்கு கீழே நமக்கு அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அன்றைதை சஸ்பென்ஸ் ஹூட் பாருங்கள் ஓகே இவ்வளவு தான் நமக்கு இந்த கியா சோனட் ஹெச்டியோட பேக் ப்ரொஃபைலில் இருக்குது அண்ட் சைட் ப்ரொஃபைல் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இது தான் பேஸ்மாவோட சைட் ப்ரொஃபைல் ரைட் சைடில் ஃபியூல் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதோட கெப்பாசிட்டி நாற்பத்தஞ்சு லிட்டர் ஓகே இன்டீரியரில் போய் இன்டீரியரில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்துர்லாம் நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணி தான் போக முடியும் இது ரிமோட் கிடையாது இது தான் டிரைவர் சைட் வியூ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அன்லாக் சிட்சு சில்வர் கலரில் வந்துடுது பவர் மிரர் கண்ட்ரோல் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு பவர் விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ் இருக்குது ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கணும் டயர் பிரஸ்டிங்கோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இந்த வண்டியோட ஹைட்டஸ்ட்டு பொறுத்தளவு நமக்கு இந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கு கொடுக்கல அதே மாதிரி இந்த டிரைவர் சீட்டோட தீம்ஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹிட்டெஸ்ட் வந்துடுது பேசஞ்சர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டுமே ஃப்ரண்ட் இல்லை அண்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸும் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது இன்டீரியர் டேஷ் டேஷ்போர்ட்டை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த டபுள் கலர் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் அண்ட் இந்த பக்கமும் நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க இது ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெகுலராக எல்லா வெரைட்டியுமே சேமாக தான் இருக்குது ஓகே இதில் நம்ம பேசிக்கான திங்ஸ் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும் டிஸ்டன்ஸ் ட்ரீஎம்டி லோ ஃபீல் இந்த மாதிரி ஸ்டீரிங் வில் பொறுத்தளவு சேம் ஸ்டீரிங் வில் தான் பட் இதில் அந்த லெதர் ஆஃப் ஃபினிஷிங்லாம் எதுவுமே கிடையாது கேவோட பேஜிங் வந்துருது அண்ட் சில்வர் ஃபினிஷிங்கும் இருக்குது அட்ஜஸ்டபுள் பொறுத்தளவு டில்ட் மட்டும்தான் டெலஸ்கோபிக் கிடையவே கிடையாது ரைட் சைடில் நமக்கு அந்த மோடு செலக்ட் பண்ணுற அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க மற்றபடி ஸ்டீரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல் சுவிச்சஸ் க்ரூஸ் எல்லாம் இந்த மாதிரி இல்லை லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸும் ரைட்டில் ஹெட்லாம் சுவிச்சஸும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சில்வர் ஃபினிஷிங்கில் ஏசி வென்ஸும் அண்ட் ஹெட்லாம்ப் சுவிச்சஸும் இருக்குது கீழே அந்த ஃபியூசஸ்லாம் பார்த்துக்குங்க அண்ட் கீழே அண்ட் அ பெட்டல்ஸ் ஓகே சென்ட்ரலில் நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது வேணுனா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பண்ணிக்க வேண்டி தான் ஹசார்ஜ் விச்சஸ் அண்ட் அது மாதிரி ஏசியோட வென்ஸும் ப்ரொஃபிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதுக்கு கீழே நமக்கு ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது மொபைல் ஹோல்ட் பண்ண ட்வல் பவர் ஜாக்கெட்டும் அண்ட் அது போக நமக்கு யூஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சில்வர் ஃபினிஷிங்கில் நமக்கு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு ரெண்டு கப்போல்ட்ஸ் வந்துருது ஆம் ரெஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது ஆனால் பவர் ஜாக்கெட்லாம் எதுவும் கிடையாது அண்ட் அதே மாதிரி மேல் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏசி வென்ஸும் அதே சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க க்ளவ் பாக்ஸ் இருக்குது பட் கூலிங் ஃபங்க்ஷனோ இல்லை லைட்ஸோ கிடையாது பேசஞ்சர் சைடு அதே அன்லாக் ஸ்விட்சஸ் பவர் விண்டோ ஸ்விட்சஸ் கிரிப் ஹேண்டில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது பேசஞ்சர் சைடும் சேம் பேட்டர்ன் தீம்ஸ் தான் மேலே சன்செட்ஸ் இருக்குது பட் டிக்கெட் ஹோல்டர் கொடுக்கல ஐஆர்வியும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல லைட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசஞ்சர் சைடு சன்செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பட் இதில் வெனட்டி மெலேட்டி இல்லை கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க ட்ரைவர் சைடு அது கொடுக்கல ஓகே இந்த வனியோட ரியரில் போய் பார்த்துரலாம் ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதே அன்லாக் சுவிட்சஸ் சில்வர் ஃபினிஷிங் வாட்டர் இருக்குது பட் இதுக்கு பவர் விண்டோ கொடுக்கல மேனுவல் லாப் தான் கொடுத்துருக்காங்க பட் பேஸ் மாடலாக இருந்தாலும் பவர் விண்டோ கொடுத்துருக்கலாம் என்னுடைய சஜஷன் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் தான் ரியரில் நமக்கு ஃபிக்ஸர் ட்ரஸ்ட்டோட தான் நமக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்ன் தீம்ஸ் தான் இதில் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ரியர் ஆம்பிரெலாம் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி ரியர் சீட் பெல்ட்ஸோட ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குது ஆனால் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல்டு ஹேங்கர்ஸ் எதுவுமே கொடுக்கல பெஞ்ச் ஃபோல்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கல ஓகே இந்த சோனட் ஹெச்டி பேஸ் மோடில் இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள் ரியர்லேருந்து இப்படி தான் இருக்கும் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னால் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்றதால ஆனால் இதில் ஆச்சரியப்பட மாதிரி ஒரு ஃபியூச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரியரில் ஏசி வின்ஸ் கொடுத்துருக்குறாங்க எஸ் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு ஏசி வின்ஸ் வந்துடுது அது கீழே சார்ஜிங் போட்டும் அதுக்கப்புறம் மொபைல் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த வண்டியோட தை போட்டும் அந்த இது மாதிரி லெக்ரூமும் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது மூணு பீப்புள்ஸ் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அண்ட் பேசஞ்சர் சைடு ஆஸ் யூஷுவலாக சேமாக தான் இருக்குது சென்ட்ரலில் தான் நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க கிராபின் ரெண்டு பக்கமே நமக்கு வந்துடுது பேசஞ்சர் சைடு ஓகே இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸை போய் பார்த்துடலாம் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க ரியர் பார்சல் செல்ஃப் இந்த மாதிரி எதுவுமே இல்லை லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பட் லைட்ஸ் எதுவுமே கொடுக்கல அண்ட் அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் கிட்ஸ் எல்லாமே வந்துடுது உள்ள நமக்கு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீலும் நமக்கு சேம் ஸ்டீல் வீல்ஸ் தான் ஃபிஃப்டீன் இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்டில் போய் இன்ஜின் ஸ்பிக்ஸை பார்த்துடலாம் இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பிக்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்பி இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக எண்பத்தி மூணு பிஎஸ் பவரையும் நூற்றி பதினஞ்சு மீட்டர் கார் திறனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டியோட மைலேஜ் பதினெட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஏரை சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஹெச்டி பேஸ் மாடல் இந்த ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜினும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆடி இன்ஜின் மட்டும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த வண்டி ரெட் ஒயிட் பைச் சில்வர் பிளாக் ப்ளூ கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷன்ஸில் கிடைச்சிட்டு இருக்குது இந்த வண்டியோட எக்ஸூரம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் அதாவது ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்போது நமக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓகே மக்களே இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்